வணக்க நண்பர்களே. கொண்டகல்ல கடலு இது என்னதுன்னு தெரியல. வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே என் கையில் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொறிக்கக்கூடிய ஐட்டமாக இருக்குது. இது ஒன்றை தவிர இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொண்டக்கடலை தான் நண்பர்களே, கருப்பு கொண்டக்கடலை, நாட்டு கொண்டக்கடலை. நம்ம வந்து நாட்டு கொண்டக்கடலையை தான் இன்றைக்கி வந்து தேர்ந்தெடுத்துருக்கோம். மீதி என் கையில் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்கட்டும். இது பார்த்தீங்கன்னா பானிபூரியில் அப்படியே மேலே போடுவாங்க பாருங்கள், பொறிச்சு. அது இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு வகையான எண்ணெயில் பொறிக்கக்கூடிய பொருள், இதுவும் எண்ணெயில் பொறிக்கக்கூடிய பொருள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எண்ணெயில் பொறிக்கக்கூடிய பொருட்கள். இந்த எண்ணெயில் பொறிக்கக்கூடிய பொருட்களை எண்ணெயே இல்லாமல் சூப்பராக நம்ம வந்து மொறு மொறு மொறுனு பொறிக்க போகிறோம். அது எப்படின்னு தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி நம்ம செய்கிறது. எண்ணெய் வீட்டில் இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உருண்டையார் என்ன ஓடுது குடல் பொறிக்கிறதுக்கு சட்டியை வச்சுக்கலாம். நண்பர்களே, நம்ம வந்து இந்த குடலை பொறிக்கிறதுக்கு எண்ணெயை வந்து பயன்படுத்த போகிறதில்ல. அந்த எண்ணெய்க்கு பதிலாக எதை பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வங்கக்கடலேருந்து எடுத்து அரைச்ச தூளாக பண்ண அந்த உப்பு தான் நம்ம சேர்க்க போகிறோம். இங்கே பாருங்க, இந்த உப்பு தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இப்போ கொட்டிடலாம் உப்பை, அப்படியே உப்பை கொட்டிடலாம் நண்பர்களே. அவ்வளோதாங்க, நல்லா கொட்டிட்டு நல்லா உப்பு வந்து ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கிண்டலாம். இந்த மாதிரி கட்டியாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்ருங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த உப்பு ஹீட் ஆகும் போது தெரியுங்க பாருங்க, கலர் மாறுது பாருங்க, அப்படியே மஞ்சள் கலராக மாறுது பாருங்க, இவ்வளோ சூப்பராக மாறுது பாருங்க நண்பர்களே. இந்த உப்பு நல்லா வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதுலாம் வந்து உப்பு ரொம்ப கருப்பாயிடும், அதனால நல்லா ஜாக்கிரதையாக பார்த்து இந்த உப்பு வந்து கிண்டிக்கிட்டே இருங்க. நண்பர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து உப்பு நல்லா ட்ரை ஆகிருக்கிறதுக்கு நமக்கு வந்து தெரியும். இங்கே கலர்லாம் பாருங்கள், அப்படியே மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அப்படியே வெள்ளை கலர்லேருந்து அப்படியே லைட்டாக கருமை நிறமாக மாறப்போகுது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா உப்பு வந்து சூடேறிச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வச்சிருக்கக்கூடிய குடலெல்லாம் எடுத்து நம்ம இதில் வந்து போட போகிறோம். நம்ம குடல் மட்டும்தான் இதில் பொறிக்க போகிறோமானா இல்லைங்க, இன்னொரு சூப்பரான ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்ய போகிறோம். அதுவும் என்னங்கிறத கடைசியில் பார்க்க போகிறீங்க. நண்பர்களே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த கலர் கலராக இருக்கக்கூடிய இந்த வீல் பாக்கெட்டை எடுத்து, இந்த வீலை எடுத்து நம்ம உள்ளே போட்டுக்குவோம். உள்ளே போட்டுட்டு அப்படியே இப்படி போட்டு மூடிடுவோம். இப்போ பாருங்கள் என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்கள். இப்போ அப்படியே என்ன நடக்கும் அப்படின்னு மட்டும் அந்த இடத்த மட்டும் அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருங்க, உத்து பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படியே இங்கே பாருங்கள், பாம்பு அப்படியே உள்ளேருந்து வெளியே வருது பாருங்கள். இங்கே பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள்.
என்ன நடக்குதுன்னு பாருங்க நண்பர்களே, எவ்வளவு சூப்பரான விஷயங்கள் நடக்குதுன்னு பாருங்க. அவ்வளோதான் நண்பர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அருமையான விஷயங்கள் நடந்திருக்குது. நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய வீல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய ஓட்டக்கரண்டி எடுத்து நம்ம அந்த வீலை மட்டும் அப்படியே தனியாக எடுத்துக்கலாம் நண்பர்களே. இங்கே பாருங்கள் நண்பர்களே, எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். எண்ணெயே இல்லாமல் நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம், சூப்பராக பொறிச்சு எடுத்துட்டோம். அங்கே பாருங்கள் நண்பர்களே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய இதை நம்ம வந்து போட போகிறோம். இது எப்படி என்ன ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை போட்டுட்டு நம்ம அப்படியே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை அப்படியே இப்படி மூடி வச்சுருவோம். என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெயே இல்லாமல் எப்படி பொறிச்சு எடுத்துருக்குறேன்னு பாருங்கள் நண்பர்களே. இப்போ அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பானிபூரி மேலே போடுவாங்க இல்லையா ஒரு பொறி மாதிரி, இப்போ நம்ம அதை போட போகிறோம். அது என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். இது ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால இது சீக்கிரம் பொறிஞ்சிருது நண்பர்களே. எவ்வளோ அருமையாக பொறிஞ்சிருச்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. அம்மா அருமையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குதுங்க பாருங்கள். எல்லாம் அந்த ஓட்ட வழியாவே கீழே கொட்டுது நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அப்படியே குடல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம அப்படியே இதில் போட்டுருவோம். இது என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். போட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சிருவோம். ஏழை கிரன்ச்சியான சவுண்ட் வருது பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அடா அடா அடாடா, அம்மா அருமையாக இருக்குதுங்க. எல்லாம் பொறிஞ்சு வந்துருச்சு பாருங்க நண்பர்களே. பார்க்கும்போதே எச்சு ஊறுது சாப்பிடணுன்ட்டு. நம்ம ஒரு ஸ்பெஷலான விஷயம் கடைசியில் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, கொண்டக்கடலை வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இந்த கொண்டக்கடலையை நம்ம இதில் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உப்பு வறுக்கடலை நம்ம செய்ய போகிறோம். இப்போ அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க, எவ்வளோ சூப்பராக அப்படியே இது பொறிஞ்சு வரும்னு பாருங்கள். போட்டாச்சு, நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கிறோம். அது எவ்வளோ சூப்பராக வரும்னு மட்டும் பாருங்கள் நண்பர்களே, எவ்வளோ சூப்பராக பொரியுன்னு பாருங்கள் நண்பர்களே. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ எவ்வளோ சூப்பராக இது ஒன்று மட்டும் அப்படியே வெடிச்சு வந்திருக்குதுன்னு பாருங்கள். இதை அப்படியே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், நம்ம கையிலேயே எவ்வளோ சூப்பராக அப்படியே பொறிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி தான் ஒன்று ஒன்றா வரும், இன்னும் ஹீட்டு பத்தில் அந்த ஹீட்டு ஏற ஏற என்னமோ வரும் பாருங்கள். சூப்பர், செம்மையாக இருக்கு. சாப்பிட வரும் ஃபஸ்ட்டு வந்து இந்த வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய வீலை வந்து சாப்பிட போகிறோம், எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ மொறு 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 சவுண்டு கேட்குறது உங்களுக்கே தெரியும். வா, எவ்வளோ சூப்பராக சவுண்டு கேட்குது பாருங்க, அப்படின்னா எந்த அளவுக்கு பொறிஞ்சிருக்குன்னு பாருங்க நண்பர்களே. உண்மையிலே செம்மையாக இருக்குது. வாங்க அடுத்து நம்ம ரோஸ் கலர் சாப்பிடுவோம். ஆ, செம்ம. அடுத்து வீல் முடிச்சுட்டு அடுத்து நம்ம இதுக்கு வருவோம். இது நல்லா இருந்துச்சு சாப்பிடும்போது உண்மையிலே. இவ்வளோ கிரன்ச்சியான சவுண்டு வருது பாருங்க, இங்கே பாருங்க, இங்க பாருங்க, இவ்வளோ கிரன்ச்சியான சவுண்டு வரும் பாருங்க. செம்மையாக இருக்கு, வேற லெவல் இருக்கு. அடுத்து நம்ம எங்கே வருவோம் அப்படின்னா, இந்த முக்கோணம் இது, இது சாப்பிட்டு வருவோம். டபுள் கிரன்ச்சியான சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, வேற லெவல் தார் மாதிரிங்க இதுவும். அடுத்து இது எப்படி கேட்குதுன்னு பாருங்க, அருமையாக இருக்குங்க, வேற லெவல். நண்பர்களே, நீங்களும் பார்த்தீங்கன்னா நாங்கள் செஞ்ச மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உண்மையிலே செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள்,
பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள்.